ஸ்ரீ குருப்யோ நமஹ. கும்பகோணம் ஜகத் பிரசித்தி பெற்ற கும்பகோணம் காவேரிக்கரை சோலைப்பந்தல் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மந்திரப்பேட்டை ஸ்ரீ வேதபாடசாலையிலேருந்து பேசுகிறேன். இந்த ஸ்ரீ மந்திரப்பேட்டை ஸ்ரீ வேதபாடசாலையை பற்றி உங்களுக்கெல்லாம் நிறையா பேருக்கு அறிமுகம் இருக்குது, நல்லாவே பரிச்சயம் இருக்குது, நிறைய பேர் வந்திருக்கேன். வேற அமோகமாக நடந்துருக்கு. 30 குழந்தைகள் படிக்கிறார், பெரிய நிர்வாகம். அது மாத்திரம் இல்லை நண்பர்களே, கோஷாலையும் இருக்கு. கோஷாலை வேதபாடசாலை வித்தியார்த்திகள் 30 பேர். கும்பகோணம் காவேரிக்கரையில் அமோகமாக நடந்துருக்கு இந்த பாடசாலை. இது விஷயமா அவங்களோட 2 நிமிஷம் பேசலான் இருக்கேன் நண்பர்களே. அதாகப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 லட்சம் ரூபாய் செலவாகிறது ஒவ்வொரு மாதமும் இந்த பாடசாலையுடைய நிர்வாக விஷயமாக. அது விஷயமா உங்களோட ஒரு விஷயம் கலந்துக்கலாம் நினைக்கிறேன். இதில் உங்களுடைய கைங்கரியம் தேவை நண்பர்களே. எஸ் டொனேஷன்ஸ் ஆர் அக்செப்டட். ஒரு ஐடியா வருது. சில பேர் மாதம் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ, சில பேர் 3000-4000 கூட அனுப்புகிறான், மாதம் அனுப்புகிறவா இருக்கா. அந்த எண்ணிக்கை அதிகமாகணும்னு சொல்லிட்டு சுவாமியோட பாதார விந்தைகளை கோரிக்கை சமர்ப்பிச்சுண்டு நாங்கள் ட்ரஸ்டிலாம் ஒரு முடிவு பண்ணிருக்கோம், உங்களை மாதிரி ஆஸ்தி அன்பர்களை அணுகலாம்னு சொல்லிட்டு. இந்த வேத சம்ரக்ஷணத்துக்காக மந்திரப்பேட்டை ஈஸ்வரி பாடசாலையோட மாதாந்திர செலவுக்காக உங்களில் யாரால முடியுமோ அவள் மாதம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ மாதம் அனுப்பலாமே. இதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்கு, மந்திரப்பீட்டேஸ்வரி வேதபாடசாலை ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்த பாடசாலை நடந்து இருக்கு. அந்த பாடசாலை ட்ரஸ்ட்டுக்கே நீங்கள் மாதம் பணம் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் முடிஞ்சவா. மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா இப்போ நம்பர் தெரியுது இல்லையா, இந்த 2 நம்பரில் ஏதாவது நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்களும் தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு மகோன்னதமான நம்ம குடும்பத்துக்கும் லோகத்துக்கும் க்ஷேமம் தரக்கூடிய இந்த வேத சம்ரக்ஷண கைங்கரியத்தில் நீங்களாம் ஈடுபடணும்னு நான் விரும்புகிறேன். உங்களை யாரால் முடியுமோ எல்லாரும் தயவுசெய்து யோசனை பண்ணுங்க. 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்ட்டு மாதம் நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். குழந்தைகளோட சாப்பாடு செலவு, மற்ற நிர்வாக செலவு இல்லையா, சமையல்காரர் இருக்கார் அவருக்கு மாத சம்பளம், அப்புறம் பர்மிஷன்ஸ் இத்தியாதிக்கு நிறைய செலவு உங்களுக்கு தெரியுமே. அதுவும் பாடசாலை கட்டடம், 2 கட்டடம், அந்த கட்டடத்தினுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு, மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, கோஷாலை சம்ரக்ஷணம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 1-1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது மாதம். மீண்டும் உங்களை கை கூப்பி நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். உங்களை யாராலாம் முடியுமோ அவள் உடனே இந்த 2 ஃபோன் நம்பரில் ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச இதை இந்த மாதத்துலேருந்தே அனுப்புறதுக்கு யோசனை பண்ணுங்க. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். இந்த லோகக்ஷேமார்த்தமாக வேத சம்ரக்ஷணம், வேத சம்ரக்ஷணம் ஒன்று தான் வழி அப்படின்னு பெரியவாள்லாரும் நமக்கு வழிகாட்டிருக்கா. அந்த வழியில் நம்மளும் முடிஞ்ச வரையில் நம்ம பாதையில் செல்வோமே. நம்மள பல பேருக்கு வேத பாடசாலை சேர்ந்து அத்தியாயம் பண்ண முடியலையேங்கிற ஒரு குறை மனசில் இருக்கத்தான் இருக்குது இல்லையா. வயசாகிடுது, இன்னும் வேத பாடசாலை சேர்ந்து படிக்கிறதுங்கிறது துர்லபம், முடியாத காரியம். ஏதோ ஆத்மார்த்தமாக நம்ம சுத்த அதிகம் சில வேதத்தில் சில போஷத்தில் கற்றுருக்குங்கிறது வேறு விஷயம். வேதம் முழுக்க அத்தியாயம் பண்ணலைங்கிற குறை இந்த கைங்கரியம் மூலமாக ஓரளவுக்கு அந்த தாபம் தீரும் அல்லவா. வேதமாதாவோட ஆசீர்வாதத்தினால நீங்களும் உங்கள் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணம்.
சாட்சாதா.